இப்போ வந்து பிடிஆர் பிடி ராஜன்லாம் இருக்கிறது கலைஞருக்கு ஒரு ஆளாக தான் இருக்கிறாங்க. இது ஒரு மாநில கட்சியில் ஒரு ஒற்றை தலைமையான ஸ்டாலினுக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க. இதை தாண்டி பிடிஆருக்கு பெரிய உருவம் கொடுக்கறதுக்கு எனக்கு மக்கள் கமெண்ட விட்டுருங்க, அது வேண்டாம். மக்கள் வந்து நான் ஆர்எஸ்எஸ் காரன், மோடிக்கு ஆளுங்கிறனால அவன் எந்த வித இல்லை சார், அவங்க அந்த மாதிரி அப்படி நிறைய இருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம பயில் சொல்லி இருந்தா அது தேவையில்லாத. நான் ஓப்பனா ஆர்எஸ்எஸ்ஸால பலனடைஞ்ச ஒரு சமூகத்தை பிரிவை சேர்ந்தவன் சொல்லக்கூடியவன். அப்போ அந்த இதில் வந்து பின்னோட்டம் விடக்கூடியவங்கெல்லாம் மறைமுகமாக வந்து பண்ணுவாங்க. குறிப்பாக எங்கள் ஊரில் உள்ள என்னோட சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தான் பெரிய அளவு. ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்குது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஒரு பிடிஆருக்கும் நீ அண்ணாமலை ஒவ்வொருத்தவங்களாக வம்பிழுத்தா தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை இப்படி பண்ணிக்கிறாரா? இது மக்கள் வந்து ஏற்கத்தக்கதா சார்? இல்லை இல்லை, இதில் வந்து பிடிஆர் இஸ் எ சபார்டினேட் டு எம்கே ஸ்டாலின். 1969 ஆண்டே இவங்களெல்லாம் முடிச்சு கட்டிட்டாரு கலைஞர் கருணாநிதி. நெடுஞ்செழியனோட அரசியல் ஆதிக்க ஆணவத்துக்கு 69 முடிவு கட்டப்பட்டுட்டு எம்ஜிஆர், ஆயத்தனார், சத்யவாணி முத்து, கள்ளர் சமூக எம்எல்ஏக்கள், இவங்க வன்னியர் சமூக எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து கலைஞரை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பிடிஆர் பிடி ராஜன்லாம் நிற்கிறது கலைஞருக்கு ஒரு ஆளாக தான் நிற்கிறாங்க. இது ஒரு மாநில கட்சியில் ஒரு ஒற்றை தலைமையான ஸ்டாலினுக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க. இதை தாண்டி பிடிஆருக்கு பெரிய உருவம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஏற்புடையதாக தெரியலை. அந்த உருவத்தை திராவிட இயக்கம்னு சிலர் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் ஹீஸ் அட் த மெர்சி ஆஃப் எம்கே ஸ்டாலின்ங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த அளவுக்கு நெடுஞ்செழியனே சீரோ வாக்கிட்டார் கலைஞர். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ இவங்கள்லாம் நிற்கிறாங்க. இதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாணயத்தின் இரு பக்கம்தான் மோடியும் கலைஞரும்னு சொல்லுவேன். ஆனால் மோடிக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை கொடுக்கல. சோனியாவை மோடி தான் தோக்கடிக்க முடியும்னு பிராமண சமுதாயம் வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கும் அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கலைஞருக்கு வந்து முதலியார்கள் வந்து நெடுஞ்செழியன் பின்னாடி நின்று ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்தாங்க. கலைஞரை முதலமைச்சராக கலைஞரை தலைவராக சொன்னால் என் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான்னு சொன்னார் ஓப்பனாக கூட்டத்தில் பேராசிரியர் அன்பழகன் பெருந்தகை. நாளைக்கு அவரே கலைஞரை ஏற்றுக்கிட்டார். இதெல்லாம் வரலாறு. அந்த வகையில் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு ஒரு சபார்டினேட்டு தான் பிடி, அந்த யார் பிடி ராஜன், பழனியராஜனோட பழனியர் தியாகராஜன்ங்கிறவர் வந்து இருக்கிறாருங்கிறது என்னோட ஆணித்தரமான அசைக்க முடியாத ஒரு உண்மை. பட் அண்ணாமலை வந்து மோடிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மாநிலத்தில் ஒரு நம்பர் ஒன் லீடராக இருக்கிறாரு. தமிழிசை பொன்னார் இவங்களோட ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. இலகணேசனோட சிறப்பாக பண்ணுறாரு. எல்லா மாநில தலைவரோடையும் மோடிக்கு புகழை தூக்கி பிடிக்கிறதுல அண்ணாமலை பெருசாக இருக்கிறாரு. அவர் வந்து டார்ஜெட் சிஎம்ங்கிற அளவுக்கு மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஸ்டாலினை டார்ஜெட் பண்ணி போனால் அண்ணாமலைக்கு இதோட கொஞ்சம் ஸ்டேச்சர் வந்து பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாநில கட்சியோட பிரசிடெண்ட்டு தான், தமிழிசை பொன்னாரோட பெற்றா செயல்படக்கூடிய பிரசிடெண்ட்டு. அவர் வந்து முதல்வரை டார்ஜெட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சபார்டினேட் ஆஃப் ஸ்டாலினை டார்ஜெட் பண்ணுறதுல பெரிய லாபம் இல்லைன்னு நான் கருதுறேன். ஏன் என்னோட வித்தியாசமான விவோ இதில் பதிவு பண்ணிட்டேன். சரிங்க சார். அதாவது கடந்த ஒரு நம்மளுடைய இதில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து மணி சாருக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஆதாரத்தோடு வந்து சில விஷயங்களை பேசுகிறேன், நான் விவாதத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே வந்து ரெடியாக இருக்கீங்க அந்த விவாதத்துக்கு. இதை நாங்கள் மணி சார்ட்டை கேட்டோம், உங்களுடைய வீடியோவே போட்டு மணி சார்ட்டை நாங்கள் கேட்டோம். அதுக்கு வந்து நாங்கள் கொடுக்கப்பட்டது ரவீந்திரன் சாருக்கு வந்து பதிலடி கொடுத்த 6 மணி சார் அப்படின்னு போட்டு அந்த ஒரு இதை நாங்கள் போட்டிருந்தோம். அவர் வந்து நண்பர் ரவீந்திரன் சொல்வது வந்து ஏற்கத்தக்கது தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்னுடைய பாணியில் நான் சொல்வது வந்து ஏற்புடையது அப்படின்ற அவர் ஒரு கருத்து. எனக்கு மணி மேலே மிகுந்த ரிகார்டு உண்டு, ரொம்ப ஆனஸ்டானவர், எல்லாம் இதை உண்டு. என் கருத்தை எம்பசிஸ் பண்ணுறதுக்கு மணியை இழுத்து சொன்னால் தான் அந்த கருத்து எம்பசிஸ் ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேன். என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். சரிங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது வந்து வித் யுவர் பெர்மிஷன் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. மணியா நண்பர் தான். இதில் வந்து கமெண்ட், இந்த ஒரு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் எங்களுக்கு வர அந்த கமெண்ட்டில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கலான்றது எங்களுடைய மக்கள் கமெண்ட்டை விட்டுருங்க, அது வேண்டாம். மக்கள் வந்து நான் ஆர்எஸ்எஸ் காரன், மோடிக்கு ஆளுங்கிறனால
அவன் எந்த வித இல்ல சார் அவங்க அந்த மாதிரி அப்படி நிறைய இருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது தேவையில்லாத விஷயம் விட்டுருங்க. ஏன்னா நான் அது ஒப்ப நாட்டை வந்து இங்க வந்து பாஜகவுக்கு எதிரான மண் இது, அதெல்லாம் மறுக்க வரல. 3% பாஜகவுக்கு இருக்குன்னா நாம் தமிழர் சீமான்ல இருந்து சிபிஎம்ல இருந்து சிபிஐல இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அதிமுகவுக்குள்ள உள்ள கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாணி மாதிரி கே பி முனிசாமி சீவிஷன் பத்தி எல்லாரும் ஆர்எஸ்எஸையும் பாஜகவும் எதிர்ப்பாங்க. நான் ஓப்பனா ஆர்எஸ்எஸ்ஸால பலனடைஞ்ச ஒரு சமூகத்தை பிரிவை சேர்ந்தவன் சொல்லக்கூடியவன். அப்போ அந்த இதில் வந்து பின்னோட்டம் விடக்கூடியவங்கள்லாம் மறைமுகமாக வந்து பண்ணுவாங்க. குறிப்பாக எங்கள் ஊரில் உள்ள என்னோட சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தான் பெரிய அளவுக்கு வேறு ரூபத்தில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கடந்து போயிடலாம், அது வேண்டாம் விட்டுருங்க. நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு, எப்பயுமே அவர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுவார். அவர் கேட்ட ஒரு கேள்வி இது, அவர் சார்பாக நான் உங்க கூட உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வியாக வச்சுக்கலாம் சார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ரவீந்திரன் சாருக்கு இருக்கிற மாதிரியான அரசியல் நெருக்கடி வந்து நம்ம ஆர் மணி அவருக்கு இல்லை, அதனால தான் ஆர் மணி அவர்கள் சீமானை பற்றி நடுநிலைமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதற்கு உங்களுடைய பதில்? இல்லை இல்லை, மணி என்னோட ரெஸ்பெக்டுக்குரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு நான் ஒரு கருத்தை வெளிக்கொண்டதுக்கு மணிக்க பேர சொன்னேன். கிளிங் இன் சைலன்ஸ் ஆன் சீமான்களை தான் மணிக்க பேரே நான் சொன்னேன். மணிங்கிறதுனா மணி இல்லை, எல்லாத்தையும் பொதுவாக சொல்லும்போது எனக்கு நண்பர் மணி பேர் முதல்ல வந்தனால அவருக்கு பேரை சொன்னேன்னு தான் அதை எடுத்துக்கணும். சீமான் மேட்டரில் என்னோட கருத்து என்னென்னா, எனி திங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன். ஜாதி அடிப்படையில் கட்டப்படக்கூடிய எதுவும் இருக்காதுன்னு அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வார். சீமான் அந்த இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சீமானுக்கு அரசியல் வந்து மீனவர்களை மையமாக வச்சு மீனவர் இஷ்யூவில் பண்ணுறாரு. திருநெல்வேலியில் அவர் பார்லிமெண்ட்டில் அவர் கேண்டிடேட்டாக போடுறதுக்குள்ள வாய்ப்பு யாதவர் அல்லது தேவேந்திரகுல வேளாளர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விருதுநகரில் அவரோட கேண்டிடேட்டாட்டு முத்தரையர் அல்லது மறவர் வரலாம். அப்போ இந்த மாதிரி இப்போ குறிப்பாக வந்து 4 மக்களவைத் தொகுதியில் நாடார் சமூகத்தை வந்து திமுகவும் அதிமுகவும் கேண்டிடேட்டாக திமுக அணியும் அதிமுக அணியும் கேண்டிடேட்டாக போடுவாங்கன்னா சீமான் வந்து ஒருத்தரை தான் போடுவாப்பில். ஒரு 15-20 எம்எல்ஏ கொடுப்பாங்கன்னா சீமான் வந்து ஒரு 7-8 பேர் தான் கொடுப்பாங்க. ஸோ சீமான் வந்து அந்த அரசியல் புள்ளியை வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கிறார். அந்த புள்ளி வந்து தமிழ்நாட்டில் வன்னியருக்கும் நாடாருக்கும் எதிர்ப்பு அதிகங்கும் போது சீமான் வந்து அந்த இடத்துல வந்து நெல்லை குமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் நாடார் இல்லாத சமூகங்களை பிரயோகப்படுத்தி அவர் அரசியலை பண்ணுறாரு. பட் அதை வந்து இன்டெப்த்தாக விஷயங்களை பார்க்காம சிலர் கமாண்ட் அடிக்கும்போது உண்மை நிலைமை என்னன்னு நான் சொல்கிறேனே தவிர, சீமானை பற்றிய இதுவரை என்னோட எந்த தகவலும் வந்து உண்மைக்கு புறம்பானதாக இல்லை. 8% வாக்குகள் சீமான் வருவார்னு சொன்னேன், 7% வாக்குகள் வந்தாப்பில். வேறு யாருமே சீமானை அந்த இதை சொல்லலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் 3வது இடத்துக்கு வருவாருங்கிறத நான் சொன்னேன். ஆதன் வலைவழியில் அது தெளிவாக இருக்குது. ஏன்னா சீமான் கட்சி ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி. அந்த கட்சியில் வந்து வைகோக்கிட்ட இருந்த செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தன் ஆறுமுகம், இவர் ரத்தன்ராஜி, கணேசமூர்த்தி, இந்த மாதிரி பொன்முத்துராமலிங்கம், இந்த மாதிரிலாம் செல்வாக்கான ஆட்கள்லாம் யாருமே கிடையாது. சிங்கிள் பர்சன் பார்ட்டி மற்ற மாறிப்பட்ட ஒரு பார்ட்டி. அதனால் பாஜக தான் 3வது வரும்னு சொன்னேன். அதுவும் என்னோட கணிப்பு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சீமான் சில இஷ்யூஸை எடுத்து பண்ணுறார், அந்த இஷ்யூஸும் வெளிச்சம் கொடுக்குறேன். முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை, இதுக்கு என்ன தவிர யார் வெளிச்சம் கொடுத்துருக்குறா? உண்மைதானா இல்லையா? உண்மை. வேறு எந்த கட்சியாவது சொல்கிறாக்கல? திமுகவின் தேர்தல் அறிக்கை தானே சீமான் இதை கேட்குறாருன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சீமான் கேட்குறாரு, முன்னாடி டாக்டர் ராமதாஸ் கேட்குறாரு, இப்போ தம்பி வேல்முருகன் கேட்குறான். நானும் அது வந்து வேணும்னு நான் அதுவும் ஒத்துக்கிறேன். பரந்தூர் அந்த நில இது முதல்ல சீமான் தான் ஆரம்பித்தார், முதல்ல சீமான் தான் ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அன்புமணி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இவர் திருமாவளவன் இதை பண்ணுறாரு. இப்படி பல இஷ்யூஸ் வந்து சீமான் வந்து முன்னெடுக்கூடிய இஷ்யூஸாக நான் வந்து வெளிச்சம் போட்டு காணிக்கிறேன். இது வந்து சரியாக தப்பாக நியாயமாக இதாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும், அது நான் முடிவு பண்ணல. இன்றைக்கி தமிழில் வழிபாடுங்கிற மாதிரி போட்டு ஒரு இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சுதந்திர தின இது சம்மந்தமாக சில கருத்து சொன்னார், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்களே உண்டு. பட் கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானை பண்ணக்கூடாதுங்கிற மட்டும்தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை தவிர, நான் வந்து விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்துக்கு பெரிய பூஸ்டை கொடுத்தவன். அடின்னா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கும் ஆள் இருக்கக்கூடாதுன்னு விஜயகாந்த் கேட்டாருங்கிறத, மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டாங்கிறத விஜயகாந்த் சொன்னாருங்கிறத, ஏன் அளவுக்கு பழைய இதுகளை பார்த்தா நம்ம வேறு யாரும் இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. புதுசாக வரக்கூடிய சக்திகள் சிரமப்படக்கூடிய சக்திகளுக்கு நம்மளான ஏன்ற ஒரு விளம்பர வெளிச்சத்தை நம்ம கொடுக்கறது வழக்கம். மக்கள் தான் அதை முடிவு பண்ண முடியும். ரவீந்திரன் துரைசாமி கனாட் டூ அண்ட் அன்டூ திங்ஸு, அதில் நான் தெளிவாக இருக்கிறேன்.
பட் நாம் சீமானை பற்றி பேசுனது எது இதுவரை தப்பாக போயிருக்குது, எது உண்மைக்கு முரணாக போயிருக்குது, மற்றவங்க பேசாமலும் இருக்கிறாங்க, அது எப்படி இருக்குது? இப்போ நம்ம சுமன் ஸ்ரீராமன் சார் அவர் வந்து ராஜ் தாக்கரே கூட கம்பேர் பண்ணி சீமானை பேசினார். ராஜ் தாக்கரே 5%-1% வந்துட்டார், சீமான் 1%-7% வந்திருக்கிறாரு. அடுத்த மக்களவைத் தேர்தலில் சீமானுக்கு என்ன மக்கள் தீர்ப்பளிக்க போகிறாங்கிறது தெரியும். என்ன பொறுத்தவரை அவருக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது நான் பார்க்குறேன். இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வந்து க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ அவங்க ரெண்டு தலைவராக இருக்கும்போது அதிமுக பிளவுங்கிறது க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து தமிழ்நாட்டோட இளைஞர்கள் வந்து ரைட்டார் ரா மிகப்பெரிய ஒரு கொரிலா, வேர்ல்டு கிளாஸ் கொரிலா வீரராட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரனை கருதுறாங்க. தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் சீமான் அதை முன்னெடுக்கிறார். அதுக்கு ஒரு ப்ளஸ் வரும் நான் கருதுறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு ப்ளஸ் வரும் நான் கருதுறேன். பரைய சமூகத்தின் அரசியல் அதிகாரம் முழுமை பெறல, அதை சீமான் ரிவோல்ட் பண்ணுறது அந்த கம்யூனிட்டியில் ஒரு ப்ளஸ் வரும்னு கருதுறேன். தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் பாண்டியர்கள்னு சீமான் சொல்கிறார். கள்ளருக்கும் ஜாதியை தான் ஜெயலலிதா சேர சோழ பாண்டியர்னு சொன்னாப்பில்ல. ஆனால் சீமான் பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்கிறாப்பில்ல. நம்ம என்ன இது சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்கங்கிறதான் விட்டு வைக்கிறோமே தவிர நமக்குன்னு இதில் எந்த வீவையும் எதையும் நம்ம திணிக்கலை. பட் சில விஷயங்களுக்கு நம்ம வெளிச்சம் போட்டு காணிக்கிறோம். சில இதுகளை எல்லாரும் கொண்டு போகணும்னு சொல்கிறோம். மற்றவங்க மூடி மறைக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன்னே தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. சீமானை பற்றி விமர்சிங்க, விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். இப்போ மனுஷபுத்திரன் சகோதரர் வந்து சீமானா என்டர்டெய்னர் இருப்பார், ஓகே, அவர் கூட வந்து சீமானை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாமல் ஒரு என்டர்டெய்னருங்கிறத சொல்கிறது கூட ஒரு பாசிட்டிவான இதாக தான் அதை பார்க்க முடியும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, கில்லிங் இன் சைலன்ஸ் யாரையும் பண்ணக்கூடாது. புரியுது சார். கில்லிங் இன் சைலன்ஸ் யாரையும் பண்ணக்கூடாது. அப்படி யாரையும் நான் பண்ணுறது கிடையாது. புதுசாக அவர்களுடைய எல்லாத்தையும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்ப தான் செய்வோம். கமல்ஹாசன் டிவி பெட்டியை உடச்சி வரும்போது கமல்ஹாசனுக்கு ஒரு வாக்கு வலிமை வந்துடும். நம்ம அன்னைக்கு சொன்னோம், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு கமல்ஹாசன் இருக்கிறாரு, ஒரு வாக்கு வலிமை வரும்னு சொன்னோம். விஜயகாந்த் வரும்போது அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மதுரை மத்தி மதுரை மேற்கில் ஜெயலலிதா தண்ணி குடிக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் நல்ல ஓட்டு எடுத்ததை நம்ம பல முறை நம்ம சொன்னோம். ஜெயலலிதாவை டாக்டர் ராமதாஸில் டெபாசிட் இழக்க செய்வதை நம்ம பதிவு பண்ணோம் பெண்ணகரத்தில். இன்றைக்கும் நம்ம அதை பதிவு பண்ணுறோம். டாக்டர் ராமதாஸ் மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் வன்னியருக்கு உறுதியானவருங்கிறத நாம் பேசுகிறோம். ஸோ நம்மளோட ஒரு பார்வையாக கில்லிங் இன் சைலன்ஸ் கூடாதுங்கிற அந்த புள்ளியில் தான் வந்து அதை ஹைலைட் பண்ணதுக்கு தான் பண்ணமே தவிர, சொல்லப்பட்ட நபர்கள் வந்து என்னோட அன்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள், நத்திங் எகென்ஸ்ட் தம். அந்த கில்லிங் இன் சைலன்ஸுக்கு எதிரான என்னோட ஒரு பிரச்சாரமாக தான் அதை முன் வச்சேன். சிறப்பு சார், உங்களோட சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி.